ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லிவ் வித் மீ இன் ஜப்பான். இப்பதான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா, என்னோட பேர் பிரீத்தி. அண்ட் இன்னைக்கு இந்த பிளாக்ல பாக்க போறது பினாட்டா கேக் ரெசிபி. அண்ட் இந்த பினாட்டா கேக் வந்து என்னோட ஹஸ்பண்ட் பர்த்டேக்காக நான் செஞ்சிருந்தேன். அண்ட் இதை வந்து நான் எந்த மவுல்ட் எதுவுமே வாங்காம செஞ்சிருந்தேன். அண்ட் இந்த பினாட்டா கேக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா பட்டர் ஸ்காட்ச் கேக் செஞ்சிருந்தேன். ஸோ இந்த ரெண்டு ரெசிபியும் இந்த வீடியோல ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அப்படின்னா வீடியோக்குள்ள போலாம். ஃபஸ்ட்டு பினாட்டா கேக் உள்ளே வைக்கிறதுக்கு பட்டர்ஸ்காட்ச் கேக் செஞ்சேன். அதோட ரெசிபி வந்து இப்போ பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் கட்டி தயிர் வந்து கால் கப் எடுத்திருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கால் கப் பாலில் லெமன் சேர்த்து, அதாவது லுக்கி வாம் பாலில் லெமன் சேர்த்து கூட சேர்த்துக்கலாம். அதோட முக்கால் கப் சர்க்கரை, அது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா விஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கால் கப்பு எண்ணெய், எடிபிள் ஆயில், இதையும் சேர்த்து இப்போ விஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து 1 கப் மைதா மாவு, அதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர். இதெல்லாமே சேர்த்து சலித்து எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு ஒரு ரஃபாக மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பேனில் எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ரொம்ப சின்ன கேக் செய்கிறேன். நீங்கள் வந்து ஒரு 2 லேயர் கேக் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மெஷர்மெண்ட்டை டபுளாக எடுத்துக்கோங்க. ஒரு பேனை 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த பேட்டரை உள்ளே சேர்த்துக்கிறேன். ஒரு 40 மினிட்ஸ் போல் இது வந்து பேக் ஆகட்டும், லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். ஸோ ரெடி ஆகிடுச்சு நம்மளோட கேக். ஒரு டூத்பிக் வச்சு நம்ம வந்து வச்சு பார்த்தோன்னா அதில் எதுவும் ஒட்டியிருக்காது, நம்ம இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு இப்போ டெக்கரேஷனுக்காக செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நம்ம கேரமல் ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு வந்து நமக்கு சர்க்கரை வேணும், 1/4 கப் போல் சர்க்கரை, 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய், அதுக்கப்புறமா ஆல்மண்ட் பாதாம் இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா பொடி பொடியாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ கேரமல் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு எம்டி பேனில் சுகர்லாம் போட்டு வறுத்துக்கோங்க. இது வந்து 1/4 கப் சுகர் போல் சேர்த்துருக்கேன், அது மட்டும் போதும். 1/4 கப் சுகருக்கு 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்து, கேரமல் ஆனக்கப்புறமா வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆல்மண்ட்லாம் சாப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையும் சேர்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லாமே திரண்டு வரும். வேணும்னா நீங்கள் வந்து கொஞ்சம் எல்லோ ஃபுட் கலரும் சேர்த்துக்கலாம். இதை வந்து எல்லோ ஃபுட் கலரை நீங்கள் முன்னாடியே சேர்த்துக்கோங்க. ஸோ சேர்த்து எல்லாமே ஒன்றா வந்ததுக்கப்புறம் ஒரு பட்டர் பேப்பரில் இதை அப்படியே விரித்து வச்சுருக்கேன். இது காயட்டும், காஞ்சக்கப்புறம் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு தின் லேயராக நம்ம கிடச்சிரும். இதை நம்ம வந்து உடச்சி எடுத்துக்கலாம். இது வந்து கேக்குக்கு மேலே நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு கேரமல் சிரப் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 1 கப் போல் சர்க்கரை கேரமல் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனக்கப்புறமா நம்ம வந்து இதில் 1/4 கப்பு போல் பட்டரை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் எல்லோ ஃபுட் கலரும் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து ஹெவி க்ரீம், அது வந்து 1/4 கப் போல் சேர்த்துக்கோங்க. அதாவது ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிற ஸ்டேஜில் க்ரீம் சேர்த்து ஆஃப் பண்ணிவிடுங்க. வெனிலா எசன்ஸும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம கேக் வந்து ஆறிடுச்சு. ஸோ இதை நான் வந்து ஒரே ஒரு லேயர் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன், நடுவில் ஒரு லேயர் மட்டும் கட் பண்ண போகிறேன். அதுவும் இல்லாமல் நான் வந்து இன்றைக்கி ஹார்ட்டின் ஷேப்பில் செய்யலான் இருக்கேன். ஸோ அதனால கொஞ்சம் ஹார்ட்டின் ஷேப்புக்கு வர மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் ரவுண்டு கேக்காகவே யூஸ் பண்ணிக்கிறதுனா யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரஃப்பாக கட் பண்ணினாலே போதும், நம்ம மேலே க்ரீம் வச்சு செய்யும்போது அது வந்து ஹார்ட்டின் ஷேப்புக்கு மாறிடும். ஃபைனலாக இப்போ மேலே க்ரீமுக்கு 2 கப்பு போல் ஹெவி க்ரீம் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சோண்டு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிட்டு நான் அந்த கேரமல் செஞ்சுருந்தேன் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துட்டு நம்ம வந்து பீட் பண்ண ஆரம்பிக்கலாம். இதை தொடர்ந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் நம்ம பீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து க்ரீம் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லோ கலரில் க்ரீம் கிடைக்கும். இது வந்து நம்ம பட்டர்ஸ்காட்ச் கேக்குக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை வந்து நான் ஃபஸ்ட்டு லேயரில் ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அதுக்கு மேலே இன்னொரு லேயர் கேக் வச்சுட்டு அதுக்கு மேலேயும் ஃபில் பண்ணுறேன். அண்டு சுற்றிலையும் நான் ஃபில் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹார்ட்டின் ஷேப் வந்திருக்கு.
இதுக்கு மேலே நம்ம வந்து டெக்கரேஷன் பண்ண போகிறோம். நான் சும்மா ரவுண்ட் ஃப்ளார் அந்த மாதிரி போட போகிறேன் கார்னர்ஸில் மட்டும், ஸோ தட் நமக்கு அந்த ஹார்ட் அண்ட் ஷேப் நல்லா எடுத்து கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக கேக் ஃபுல்லாக நான் வந்து டிசைன் பண்ணிட்டேன். ஸோ ஓரம்லாம் டிசைட் பண்ணிவிட்டு கீழே வந்து நான் கேரமல் சிரப்பை வந்து ஊற்றுனேன், அதை வந்து கேப்சர் பண்ண மறந்துட்டேன். ஸோ இப்போ அதுக்கு மேலே நான் வந்து இப்போ பாதாம்லாம் கேரமல் சிரப்பில் செஞ்சு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து மேலே டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது நம்ம கேக்கு. என்னோடய சாக்லேட் கேக்கை பார்த்திங்க அப்படின்னா எட்ஜஸ்லாம் எப்படி வந்து நம்ம சிரப்பா பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் கவர் பண்ணியிருப்பேன். வேணும்னா மேலே லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த கேக்குக்கு மேலே நான் வந்து பினாட்டா அந்த ஃபார்ம் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு என்கிட்ட வந்து இந்த மவுல்டெல்லாம் நான் வாங்கலை. ஸோ அதனால் ஒரு ரவுண்டு பவுலில் நான் வந்து அலுமினியம் ஃபாயில் இருக்கு இல்லையா, அதை நான் வந்து எடுத்து அந்த ரவுண்டு ஷேப்பில் எடுத்துக்கிறேன். ஸோ என்னோடய கேக் வந்து ஹார்ட்டின் ஷேப்னால ஹார்ட்டின் ஷேப்பில் வந்து பினாட்டா மவுல்ட் செய்ய முடியுதான்னு நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ வெறும் அந்த அலுமினியம் ஷீட்டில் வந்து நான் ஹார்ட்டின் ஷேப் செய்ய முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த வி ஷேப்புக்கு நான் வந்து கட் பண்ணிவிட்டு இப்போ ஓரளவுக்கு ஷேப் மாதிரி கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஹார்ட்டின் மாதிரி தெரியுது. ஸோ இதுதான் நம்மளோட ஹார்ட்டின் மவுல்டு இப்போதைக்கு. இதை வந்து நான் இதுக்கு மேலே நான் வந்து சாக்லேட் வந்து ஊற்ற போகிறேன். சாக்லேட்டை வந்து நம்ம வந்து டபுள் பாய்லர் மெத்தடில் கீழே சுடு தண்ணியில் மேலே ஒரு கிளாஸ் பவுலில் வச்சு ஒயிட் சாக்லேட் இல்லைனா பிளாக் சாக்லேட் ஏதோ ஒன்று போட்டு நம்ம கரைச்சி எடுத்துக்கணும். நான் ஒயிட் சாக்லேட் எடுத்தேன், அதில் வந்து கலரு ஆட் பண்ண ட்ரை பண்ணேன், பட் வந்து அது கலரு மாறலை. ஸோ இப்போ அந்த ஒயிட் சாக்லேட் நான் ஃபில் பண்ணிக்கிட்டேன். அண்டு சுற்றிலும் பார்த்தீங்கன்னா பிளாக் சாக்லேட் தான் அவுட்டரில் கொடுத்தேன். ஸோ இதை வந்து ரெண்டு டைம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு லேயர்ஸ் கொடுத்தேன். ஃபைனலாக இந்த மாதிரி தான் அவுட்கம் வந்துருந்துச்சு. இப்போ நான் வந்து அந்த அலுமினியம் ஃபாயிலெலாம் எடுக்கிறேன். ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு வந்து இந்த ஷேப் வந்து உடஞ்சிருமோன்னு தான் ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து மவுலில் ட்ரை பண்ணல அதனால், பட் நல்லா தான் வந்துச்சு. பாருங்க ஒரு சைட் ஃபுல்லாக நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். அந்த எல்லா சைடும் ரிமூவ் பண்ணக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருந்துச்சு கேக்கு. பட் எனக்கு இது வந்து ஓவரால் அப்பியரன்ஸ் எதுவுமே பிடிக்கலை, அதனால் நான் வந்து வெறுமனே ரவுண்ட் ஷேப்பில் செய்ய போகிறேன். அதுக்கு நான் வந்து அதே ரவுண்ட் பெரிய பவுல் எடுத்துக்கிட்டேன், அதில் வந்து திரும்ப அலுமினியம் ஃபாயில் வந்து போட்டிருக்கேன். இதில் நம்ம வந்து உள் சைடாக நான் வந்து சாக்லேட்லாம் ஊற்ற போகிறேன். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு லேயர் ஊற்றிட்டுருக்கேன். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம ஊற்றிட்டு ஒரு கால் மணி நேரம் போல் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு திரும்ப வெளியில் எடுத்து திரும்ப செகண்ட் லேயர் ஊற்றணும். இப்போ நான் வந்து செகண்ட் லேயர் ஊற்றுறேன். இந்த மாதிரி நம்ம ரெண்டு மூணு கோட்டிங் சாக்லேட்டில் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அலுமினியம் ஃபாயிலையோ இல்லைன்னா நம்ம மவுல்டு எது நம்ம எடுத்தாலும் நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக கிடைக்கும், உடஞ்சிருமேன்னு பயப்பட தேவையில்லை. ஸோ பாருங்கள் ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு. ஸோ இதுக்காக நம்ம செலவு பண்ணி மவுல்டெல்லாம் வாங்கணும்னு அவசியமே இல்லை. நம்ம வீட்டில் ஒரு பெரிய பவுல் இருந்தால் போதும், அந்த கொஞ்சோண்டு அலுமினியம் ஃபாயில் இருந்தால் போதும், சூப்பராக பினாட்டா கேக் வந்து நம்ம செஞ்சிடலாம். ஸோ இந்த பினாட்டா கேக்குள்ளார நம்ம என்ன சர்ப்ரைஸாக வைக்கணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து நம்ம வைக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பட்டர் ஸ்காட்ச் கேக் வந்து செஞ்சுருக்கேன், அதை தான் நான் வந்து உள்ளே வைக்க போகிறேன். நீங்கள் வந்து கேக் வைக்கலாம் அப்படி இல்லைனா வந்து ஏதாவது ஃபைவ் ஸ்டார் சாக்லேட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வைக்கலாம், இல்லைனா என்ன பிடிக்குமோ அதை வந்து உள்ளே வைக்கலாம். ஸோ நம்ம சர்ப்ரைஸாக என்ன வைக்கிறோமோ அதை வந்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். அதுக்கு மேலே இந்த பினாட்டா மவுல்டு வைக்கலாம். ஸோ இந்த பினாட்டா மவுல்டு வந்து அதில் ஒட்டுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு செராமிக் பிளேட் எடுத்துக்கோங்க. அதை வந்து ஒரு 1 மினிட் மைக்ரோவேவில் ஹீட் பண்ணிவிட்டு இந்த பினாட்டாவோட அந்த எட்ஜஸை மட்டும் ரொட்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு எதில் வைக்கிறீங்களோ ட்ரேயில் வந்து அதில் வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த பினாட்டா மவுல்டு வந்து அதிலே ஒட்டிக்கும். ஸோ நான் இன்றைக்கி வந்து அந்த ஸ்டெப்பை வந்து ஒமிட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் வந்து அந்த பட்டர்ஸ்காட்ச் கேக் மேலே என்னோடய பினாட்டா மவுல்டை வச்சுட்டேன். அண்ட் ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுட்டு மேலே டெக்கரேஷன்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து சாக்லேட் பென்சில். இது இங்கே எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும், அண்ட் நிறைய கலர்ஸில் கிடைக்கும். நான் இந்த இன்றைக்கி இந்த பிங்க் கலரில்
ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் எழுதுறேன். அதுக்கப்புறமா ஹார்ட்டின் டெக்கரேஷன்ஸும் ஃபுல்லாக பண்ணிடுறேன். இது வந்து பினாட்டா கேக்கு, இது வந்து வெட்டக்கூடாது. அதான் இது வந்து சுத்தியல், ஆக்சுவலா இதை உடைக்கணும். எங்க கிட்ட சுத்தியல் இல்ல, அதனால இது இத வச்சு உடைங்க. உடைக்கணும். இந்த ரெசிபி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ டிஃபரெண்டா இருந்திருக்கும் நினைக்கிறேன். பினாட்டா கேக்க கண்டிப்பா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க, ஏன்னா அதை பிரேக் பண்றதே ரொம்ப ஃபன்னியா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை.